ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்னிஸ் கிச்சன். இன்னைக்கு காரசாரமான பெப்பர் சிக்கன் சூப் எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்களை நான் இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நறுக்கிய பச்சை மிளகாயை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இது கூட நறுக்கிய 1 கப் சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் சூப்பு வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ வெங்காயம் நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூட நறுக்கிய 1 தக்காளியை சேர்த்துட்டு அதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வணக்கினா போதும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம வேகதான் வைக்க போகிறோம். இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அதனோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து 250 கிராம் எலும்பு இருக்கிற சிக்கனாக நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த எலும்பில் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது, அது இல்லாமல் ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருண்டு வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும், 1-5 நிமிஷம். பாருங்கள் இந்த மாதிரி வந்தால் போதும். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடர் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான், இப்போ நமக்கு வந்து எவ்வளோ சூப் வேணுமோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 டம்ளர் வந்து தண்ணி விட்டுருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது நம்ம குக்கரை மூடி வச்சு 4 விசில் வர வரைக்கும் விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை வந்து நம்ம தூவிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், நமக்கு காரசாரமான பெப்பர் சிக்கன் சூப்பு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.